Subscribe and click on the bell icon to stay updated on all our latest videos. Hi, hello, this is Chef Vijay. Welcome back again. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹோம்மேட் சூப் பார்க்க போறோம். தேவையான பொருட்கள் ஆலிவ் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ பியூரி தேவையான அளவு, சால்ட் பெப்பர் தேவையான அளவு, பேசில் தேவையான அளவு, கிரேட்டட் சீஸ் தேவையான அளவு. நான் வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஆலிவ் ஆயில் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், ஹெல்த்தி. அது இல்லாமல் ஆலிவ் ஆயில் வந்து நம்ம போடும் போது சூப்பில் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நமக்கு நல்லா கொடுக்கும். அதனால் ஆலிவ் ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். வெரி சிம்பிள் ரெகுலர் சூப் தான் அது. ப்ளஸ் நம்ம ஆலிவ் ஆயில் லைட்டாக வார்ம் ஆன பிறகு, ரொம்ப சூடு பண்ணுவோம்னா லைட்டாக வார்ம் ஆன பிறகு, இதில் நமக்கு தேவையான அளவு கார்லிக், கார்லிக் வந்து லைட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு போது இந்த சூப் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னும் போது இதில் கண்டிப்பாக இந்த கார்லிக் போடும் போதே கொஞ்சம் க்ரீன் சில்லி இதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கார்லிக் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த கார்லிக் ரோஸ்ட் ஆன பிறகு இப்போ இதில் வந்து நம்ம வந்து பேசில், பேசில்ன்றது எதுவுமே இல்லை, இட்டாலியன் பேசில்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழில் சொல்லும் போது துளசி சொல்லுவோம், அதே துளசி தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். துளசி வந்து நமக்கு அந்த ஃப்ளேவர், சூப்புக்கு தேவையான ஃப்ளேவருக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த துளசி பேசில் போட்டவனே லைட்டாக அதை சோட்டே பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டெம்பரிங்க்கு வந்து சீசனிங் போட போகிறோம். சால்ட் பெப்பர் கொஞ்சம் சில்லி பவுடர் இதில் போட போகிறோம். சால்ட் வந்து நமக்கு தேவையான அளவு போட்டால் போதும். பெப்பர் ஸ்பைசி லெவல் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா வேணும் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுங்கள். ப்ளஸ் ரெகுலர் நம்மளுடைய டச், இந்தியன் டச் இருக்கணுன்றதுக்காக சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் போடுறோம். அதில் இப்போ இந்த சீசனிங் போட்டிருக்கோம், சீசனிங் போட்டு கொஞ்சம் நல்லா வந்து நம்ம சாட்டே பண்ணணும். சாட்டே பண்ணிட்டோம்னா இந்த ஆயிலில் அந்த பேசில் ப்ளஸ் அந்த சீசனிங் ஆட் பண்ண அந்த ரா ஃப்ளேவர் எல்லாமே போயிடும். இதில் கொஞ்சம் நல்லா இதை வந்து நல்லா சாட்டே பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்து காமனாக நம்ம வந்து டொமேட்டோ, டொமேட்டோ வந்து இது ஒன்றுமே இல்லை, நம்ம ரெகுலராக ஒரு சூப் தேவையான ஒரு 4 டொமேட்டோ ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணிடுங்க. பிளெண்ட் பண்ணிவிட்டு நல்லா பியூரி மாதிரி பண்ணிடுங்க. பியூரி மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சூப்பில் ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் டொமேட்டோ பியூரி தான், வேறு எதுவுமே இல்லை இது, ஜஸ்ட் டொமேட்டோ பியூரி இதில் ஆட் பண்ணுறோம். டொமேட்டோ பியூரி இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வந்து பாயில் ஆகணும். இப்போ வந்து டொமேட்டோ பியூரி போடுறதுனால திக்னஸ் கொஞ்சம் நிறையா இருக்குது. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ டொமேட்டோ பியூரி வாட்டர் இப்போ வந்து நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆகும் போது அந்த நம்முடைய ஸ்பைசி வந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கிறதும் கொஞ்சம் அந்த சூப்பில் நல்லா ரெடியூஸ் ஆகும்போது, வாட்டர் ரெடியூஸ் ஆகும்போது அந்த ஸ்பைசி லெவல் நல்லா ஏறும். டொமேட்டோ பியூரி வந்து 2 டைப் பண்ணலாம். ஒன்று வந்து நீங்கள் டொமேட்டோவை, ரெகுலர் டொமேட்டோவை ஒரு ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மிக்சியில் பிளெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின் போது ரெகுலர் ஃப்ரெஷ்ஷான டொமேட்டோ, பாயில் பண்ணாத ஒரு டொமேட்டோவை நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு சூப்பில் ஆட் பண்ணலாம். டொமேட்டோ பாயில் பண்ணது போட்டிங்கன்னா சூப் வந்து சீக்கிரம் உங்களுக்கு குக் ஆயிரும். பாயில் பண்ணாமல் போட்டிங்கன்னா அந்த வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா பாயில் பண்ணும், அப்போ தான் அதோடைய ரா ஃப்ளேவர் எல்லாமே போகும். அப்போ வந்து உங்களுக்கு சூப்பில் வந்து அந்த பச்சை வாசனை தெரியாது. ஃப்ளேவர் ஆஃப் அந்த பேசில் ஃப்ளேவர் நல்லா இருக்குது. இதில் ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம வந்து சர்வ் பண்ணும்போது அந்த பவுலில் போடும்போது மேலே வந்து டாப் வித் சீஸ் போட போகிறோம். அப்போ சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த சீஸி மெல்ட், மவுத் மெல்ட்டட் அந்த சீஸி ஃப்ளேவர் கிடைக்கும், பேசில் ஃப்ளேவர் கிடைக்கும். இதில் அந்த வாட்டர் வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ ஆட் பண்ணமோ அந்த வாட்டர் லெவல் எல்லாமே நல்லா ரெடியூஸ் ஆகிடுச்சு. ரெடியூஸ் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகிருக்கு. அந்த டொமேட்டோடைய ரா ஃப்ளேவர் நல்லா போயிடுச்சு, நம்மளோட சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம சூப்பை சர்வ் பண்ணலாம். நம்மளோட டொமேட்டோ சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே டாப்பிங் வந்து சீஸ் போட போகிறோம். சீஸ் வந்து ஏன் போடுறோன்னா அந்த டொமேட்டோ சூப்பில் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் அண்ட் மாய்ஸ்சர் நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும்.